நாகர்கோயில் சாந்தபுரம். சாந்தபுரம் எங்கே இருக்குன்னா, ஆசாரி பள்ளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு, வெள்ளமடி ஜங்ஷன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், மிடில் அந்த ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல், ஒரு 2.5 செண்ட் லேண்ட் ஏரியா, 1700 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா, 3 BHK, பட்ஜெட் சொல்லிடுறேன் 49 லேக்ஸ். வாங்க உள்ள போயிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கார் பார்க்கிங், ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங், ஒரு லென்த்தியான கார் கூட தாராளமாக ஸ்டாப் பண்ணலாம், கரெக்டாக ஒரு கார் விடலாம். பைக்ஸ் எல்லாம் விடுறதுக்கு சைடில் உங்களுக்கு இடம் இருக்குது, ஸோ அந்த இடத்துல பைக்ஸ் விட்டுக்கலாம். அதனால் கார் பார்க்கிங்கில் விடும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. 2.5 செண்ட் லேண்டாக இருந்தாலும் வீட்டை சுற்றி வர மாதிரி செட் பேக் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக உங்களுக்கு வீட்டையுமே சுற்றி வரலாம். கவர்மெண்ட்டை இது பண்ணி செட் பேக்லாம் ப்ராப்பராக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஸோ இதை தவிர நிறைய வீடுகள் நம்மக்கிட்ட 35 லட்சம் ரூபாயிலேருந்து 1.5 கோடி 2 கோடி வரைக்கும் இருக்குது. உங்களோட வீடு நிலங்கள் எது விற்கணும் வாங்கணும்னா நம்ம தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ ஹால் பார்த்துடலாம், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலுங்க, சூப்பர் ஸ்பேஷியஸ் ஹால், 15x15 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா ஒர்க்குமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு செமி ஃபர்னிஷ் ஹவுஸ் தான். டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கார்னரில் கொஞ்சம் அழகாக கார்னரில் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியும். ஸோ இதிலலாம் நீங்கள் ஒரு சோஃபா போட்டிங்கன்னா டிவி வியூவிங்க்கெலாம் கரெக்டாக இருக்கும், இங்கே போகிற ஸ்பேஸ் எதையுமே அடைக்காது. ஸோ நல்ல பிளான்டாக கொஞ்சம் அழகாகவே சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம், அப்புறமா கிச்சன் ரூம் கண்டிப்பாக முக்கியமாக சொல்லி ஆகணும். கிச்சன் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன். இந்த பட்ஜெட் வீட்டில் இவ்வளோ ஸ்பேஷியஸ் கிச்சன் கிடைக்கிறது, ரியலி ஹவுஸ் ஒய்ஃப் வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். அதனால் நல்ல ஸ்பேஷியஸாக நல்ல அழகாக எல்லா ப்ரொவிஷனுமே பண்ணிவிட்டு சூப்பராக லாக் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி கப்போர்டு, இன்ஸ்டண்ட்டாக மசாலாஸ்லாம் எடுக்கிறதுக்கான இன்டீரியர் ஒர்க்ஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கிச்சன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீட்டுக்கு. இந்த கிச்சன் வந்து மிகப்பெரிய 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 அட்வான்டேஜ், ஆசமான ஒரு கிச்சன். கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி அதையுமே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் சின்ன ஒரு பெட்ரூம் தான், 9x10 சைஸில் இருக்கிற சின்ன ஒரு பெட்ரூம் தான். அதுக்கு அட்டாச் பாத்ரூமும் கிடையாது. ஏன் அப்படின்னா கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சாக மாற்றுறது பெரிய விஷயம் கிடையாது, இதில் ஒரு சட்டமாக மாறிடும். ஸ்டில் ஓகே. அண்ட் கபோர்டு சூப்பராக, கபோர்டு ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், நல்லாவே இருக்குது. கபோர்டு ஒர்க் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வெள்ளமடி குளச்சல்லேருந்து பக்கத்துலலாம் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலன்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் மெயினாக இதை போடுறோம். இந்த லொக்கேஷன் இந்த கல்லுக்கட்டி சைடு அதிலலாம் கேட்டவங்களுக்கு இதை பாருங்கள், நல்லா சுற்றி ஃபுல்லாகவே வீடு தான், சூப்பராக இருக்குது. இனி மேலே போயிட்டு பார்த்துடலாம். மேலே ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹாலு அதுவுமே இருக்குது, வாங்க. ஸோ மேலேயுமே உங்களுக்கு என்ன ஒரு ஹால் கிடைக்குது. இந்த ஹால் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இதை ஒரு ப்ரைவேட் ஹால் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே டிவி யூனிட்டுக்கு சூப்பரான ஒரு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிவி வச்சுக்கலாம், கெஸ்டெல்லாம் வராங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து பேசணும், நல்ல ஸ்பேஸ் இருக்குல்ல, டேபிள் அதெல்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வைக்கணும்னாலும் இதிலேயே வச்சுட்டு அழகாக படம் நல்லா தெளிவிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது என்ன ஒரு பெட்ரூம், இதுதான் இந்த ரூமில் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பேஷியஸான பெட்ரூம், 11x12 சைஸில் இருக்கும். நல்ல கொஞ்சம் ஸ்பேஷியஸான பெட்ரூம், நீட்டாகவே இருக்குது. இதுலேயுமே சேம் தீபில் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏனி இருக்க 2 இதுவுமே அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும். ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. இந்த ஸ்லைடிங் டோர்ஸ் கான்செப்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது. பாத்ரூம், ஸோ பாத்ரூமில் மேலே வரைக்கும் டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வேறு வேறு தான் போட்டிருக்காங்க, ரொம்ப குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லாத்துக்கான ப்ரொவிஷன்ஸுமே நீட்டாகவே இருக்குது. ஸோ இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். இன்னொரு பெட்ரூம் கீழே பார்த்தது மாதிரியே ஒரு சின்ன பெட்ரூம் தான். இதில் பேரி வேரில் சிம்பிளாக ஒரு வாஷிங்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, நல்லது. ஸோ அது கீழே பார்த்தது மாதிரியே சிம்பிளான ஒரு இது தான். ஆனால் இது அட்டாச் பாத்ரூமோடு வந்துருது. அண்ட் இதுலேயுமே கபோர்டெல்லாம் அழகாக பண்ணிட்டாங்க, வேறு ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் வேறு தீமில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே வேறு கலர் மட்டும் மாறுது, பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இதுவும் 9x10 சைஸு. பாத்ரூம் கீழே பார்த்தது மாதிரியே தான் பாத்ரூம். ஸோ இதுவுமே வேறு வேறோட ஒரு ப்ராடக்ட் தான் போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குது. ஸோ 49 லட்சம் ரூபாயில் பார்க்குறீங்கன்னா கரெக்டான ஒரு சாய்ஸு. அண்டு லோனுமே சூப்பராக பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பால்கனி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி, நீட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, தரமான பால்கனி.
எல்லாம் லைட்டிங் ஈட்டிங்லாம் வச்சுட்டு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக உட்கிறதுக்கு பால் உட்காரதுக்கு பால்கனி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். திஸ் இஸ் நிதீஷ் வாங்கோ சைனிங் ஆஃப். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் வேறு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதேமாரி போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடு அமைதியாக கண்டிப்பாக வாழ்த்துக்கள். பாய்.